யதார்த்தமாக இருக்குது. அதான் குடும்பத்தில் நேர்மையாக இருக்கணும், மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்றது. லாக்டவுனில் நல்ல மெசேஜ் தான், மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணுன்றது தான். ஏன்னா கஷ்டத்துக்காக வந்து மானத்தை விற்கக்கூடாதுன்றது தான். ஒரு உண்மையான லவ் ஃபீலிங் நல்லாயிருக்கும். ஆக்டர் ஹீரோ வந்து சுந்தர்சி ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா நக்கலான ஏண்டியார் சார். போகிற போக பார்த்தா சுந்தர்டி காலி பண்ணிடுவார், ஓவர் டாக் பண்ணுறாருன்ற மாதிரி நல்லாயிருக்கு. இதோ இதோ ஓகே, நல்லா நல்லா அண்ணே சூப்பர், அருமை அருமை அருமை. அப்பயே காலி பண்ணிட்டியா? படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. முகேஷ் என்ன ஒரு ஃபேமிலி, ஓரளவு எல்லாமே கலந்துருக்கு, எல்லாமே நல்லா 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 இருக்கு. இல்லைம்மா ஃபேமிலியாக இருக்குமா, நல்லா இருக்கும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பேலன்ஸ், ரெண்டு பேலன்ஸ், ரெண்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபேமிலியை பார்க்கலாம், கொஞ்சம் டியூன் பண்ணணும். இன்னமும் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கலாம், நிறைய மக்கள் ரேட்டிங்ஸ் out of 10 is it we can give around 7 to 8 not a problem. ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை தனி மனிதனுக்கோ என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுன்றத கதையாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் பண்ணியிருக்காங்க சார். படம் நல்லாயிருக்குங்க. மற்றபடி லொக்கேஷன்ஸ், கேமரா ஒர்க்கு, டான்ஸு, ஹீரோ நல்லா ஃபைட் பண்ணுறாருங்க, படம் சூப்பராக இருக்குது சார். படம் மற்றபடி ஆடியோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் சார், மீடியா ப்ரொமோட் பண்ணுறது போது படம் இருக்குங்க சார். கடை ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் சார். அவர் லாக்டவுனில் ஒரு ஃபேமிலியோ யாரோ எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்றத இவங்க வேறு கோணத்தில் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்லியிருக்காங்க சார். சார் 10 கிளாஸ் 6 சார். படத்தில் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஒரு ட்ரூ லவ்னா ஒரு உண்மையான காதல்னா என்னன்றத கிளீனாக காமிச்சிருக்காங்க. உண்மையான படம் நல்லா இருக்கு, அருமை. 10 இந்த ட்ரூ லவ் பேஸ் பண்ணி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 அந்த மாதிரி இருக்கு. அதனுடைய கருத்து என்ன பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தர் அவன் லவ் பண்ணி விரும்பும் போது கூட அதுக்கு மறுத்து ஒரே பொண்டாட்டிதான் நம்மளுக்கு அப்படின்னு லைக் பண்ணுறான் பார்த்தியா. அதுதான் படம், அருமையான படம், சூப்பர் படம். பார்க்க பார்க்க சலிக்காது. பெரிய பெரிய குடும்பத்தில் என்ன நடக்குது அதை தான் எடுத்துக்காட்டிருக்கா. டைரக்டரை பாராட்டுனது என்னங்க ஐயா, படத்துக்கு 80 போடணும், 180 போடணும், தாராளம் போடணும். லாக்டவுனில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதை ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காங்க, சரியான படம், படம் நல்லா எடுத்திருக்காங்க, வாழ்த்துக்கள். என்கிட்ட இந்த டீம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, எதுவுமே தொழில் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் எல்லாம் உட்காந்து ஆடியன்ஸ் எது மாதிரி எதிர்பார்த்தாங்க, ஆனால் நிச்சயமாக வேறு மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் டீமுக்கு. இந்த படத்தில் நான் ஃபுல்லாகவே நடிச்சிருக்கிறேன். பட் நீண்ட நாள்களுக்கு பிறகு ஒரு படம் ஃபுல்லாக ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்கேன். காமெடி காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. பட் இந்த படத்தில் ஹீரோ வந்து உண்மையிலேயே வந்து எங்கள் குடும்பத்திலேருந்து வந்த ஹீரோ, சூப்பர் ஒரு ஸ்டண்ட் கலைஞர், ஸ்டண்ட் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு ஹீரோ. அவருக்கு நீங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணோம். இந்த கலைக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை அவர் சிறப்பாக வழங்கியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிச்சு. நானே வந்து அசந்து போயிட்டேன். ஏன்னா ரொமான்ஸ் சீன்லாம் வந்து ஃபைட்டெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. பட் ரொமான்ஸ் சீன் சரி, ஃபைட்டும் சரி, சும்மா கலக்கி இருக்காரு. அதனால் எங்கள் குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம் எங்களுடைய ஹீரோவுக்கு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படத்துடைய இயக்குனர் எங்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் முரளி சார் இந்த படத்துக்கு தேவையான செலவை அதிகமாகவே பண்ணியிருக்காரு. அதில் தாண்டி வந்தீங்கன்னா நம்ம மொட்டை ராஜேந்திரன் உண்மையிலேயே வந்து அவங்கள குறைச்ச அவங்களுடைய அனுபவம் வந்து இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே MS பாஸ்கரன் அவருடைய நடிப்பு வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டாகவே அமைஞ்சிருக்கு. காமெடி காமெடி சண்டிபன் சண்டிபன் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நம்ம லாக்டவுனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கான்செப்டே அதான், லாஸ்ட்டாக லாக்டவுன் டைமில் அது ஒரு ஒரு கண்டாக்சி டிரைவர் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தார் அப்படிங்கிறது. கண்டாக்சி டிரைவர் வந்து என் கூட நண்பர்கள் எல்லாமே டிரைவர் கூட ஒரு கண்டாக்சி டிரைவர் தான் அவர் சொன்னார். ஒரு டிரைவிங் டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால் ஒவ்வொருவருக்கும் இந்த லாக்டவுனை கடந்து வந்திருக்கோம். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நல்ல படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த படத்துக்கு வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நல்லா நடிச்சிருக்கு, சூப்பரா நடிச்சிருக்கு. தமிழ் தமிழ் இதுக்கு புது ஹீரோன்னு சொல்லக்கூடாது, தமிழ் ஹீரோ நல்லா சூப்பர் நடிப்பு, சரியான நடிப்பு. இப்ப பேன் இந்தியா பேன் இந்தியா சொல்றோம் இல்லையா, அவர் அஞ்சு ஆறு லாங்குவேஜ் பேசுவார், எழுதுவார், பாடக்கூட செய்வார், அந்த அளவுக்கு திறமையானவர். மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், இதுக்கு மேலே நான் ஒரியா வேறு, இத்தனை லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஹீரோ, பேன் இண்டியா ஹீரோ அப்படி சொல்லலாம். அதனால் இது ஒரு நல்ல படம், சிறப்பாக வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல படங்க, நம்ம லாக்டவுனில் நம்ம அனுபவித்த குடும்பம், நம்ம டிவியில் பார்த்த குடும்பம்லாம் அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி லாக்டவுனால் ஒரு ஒருத்தரோட பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டது இல்லையா, அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஹீரோவுக்கு நிறைய கடன் சுமையில் இருக்கிறாரு, அவர் கடனெல்லாம் ஒரு பெண்மணி தீர்த்து வச்சுட்டு அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, அதை ஹீரோ தன் காதல் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு செஞ்சாரா இல்லையாங்கிறது தான் கதை. அந்த அந்த சஸ்பென்ஸான அந்த விஷயத்தை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. உண்மையாகவே லாக்டவுன் டைரி ஒரு வித்தியாசமான ஸ்டோரி, கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த நான் எல்லா பெட்டிலையுமே அதான் சொன்னேன், இதில் நியூ ஃபேஸ் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த படத்துக்கு நம்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், இந்த படம் நிச்சயமாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். உண்மையாக ஸ்டோரி நல்லாவே இருக்குது, அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் உருவ வச்சிடுறாரு. அது மாதிரி நம்மளை வந்து ஐயோ எங்கே, அதாவது நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நமக்கு நிச்சயமாக தப்பு தான் பண்ணியிருப்போம், ஆனால் ஹீரோ பண்ணாரா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட பெரிய சஸ்பென்ஸான விஷயம். அது உண்மையாக பாராட்டுறபடி அந்த டைரக்டர் எடுத்திருக்கிறார் ஜாலி. ஆமாம், ஹீரோ வந்து இது ஃபஸ்ட்டு படம், ஆனால் அவர் வந்து ஃபைட்டரா, ஃபைட் மாஸ்டரா, அதாவது அவங்க அப்பா தான் இதில் டேரக்டரு, அவர் பிரமாதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவரும் ஃபைட் மாஸ்டராக ஒரு 900 படம் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுமாதிரி இந்த ஹீரோவும் ஒரு 60-70 படங்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு, டூப்பாலாம் பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த அனுபவத்தில் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. ஹீரோ மட்டும் இல்லை, ரெண்டு ஹீரோயினுமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆடியன்ஸோட படம் பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ லைக் இட். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாரோட சப்போர்ட் இருந்தது. அட் சேம் டைம் எங்கள் அப்பா தான் டைரக்டர் ஜாலி பாஸ்டின், ப்ரொடியூசர் எஸ் முரளி, அவரும் நல்லா ப்ரொமோஷனெல்லாம் நல்லா ட்ரை பண்ணார், எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, இன்னும் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் உங்களோட முத்துக்கால அண்ணன், அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி தான், ஸ்டன்ட் டீம், அதுலேருந்து தான் வந்திருக்கோம். சார், ஸ்டண்ட்லேருந்து ஹீரோ வந்திருக்கேன்றத விட லைக் நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் நான் அதை நம்பி வந்திருக்கேன், அதான் சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு ஹீரோ வந்து வளரணும்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது, யாருமே சொல்கிறாங்க, அதை பற்றி சார் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது, அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாரும் இங்கே நின்றுட்டுருக்கோம். அது முத்துக்கால எனக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். இல்லை, அது தமிழ் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் கிடையாது, அது தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ தான் வந்திருக்கோம், எல்லாம் இந்த படம் ரிசல்ட் பார்த்து தான் எப்படி போகணும்னு தெரியும். ஆனால் படம் பண்ண டைமில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, ஏன்னா லாக்டவுன் டைமில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது படம் பண்ணும்போது. அது லாக்டவுனில் எடுத்த நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக எம்டியாக ரோடு, பிரிட்ஜ் எல்லாமே எம்டியாகலாம் எடுத்து வச்சுருந்தோம், அது இந்த படம் பிளான் பண்ணாமல் தான் எடுத்து வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் அந்த படம் எல்லாம் முடிஞ்சு அந்த லாக்டவுன் பீரியடில் தான் எங்கள் ஹீரோன் கூட இறந்துட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ எங்கள் கூட இல்லை, அந்த ஒரு துக்கம் தான் எங்களுக்கு இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அவங்க எல்லாம் ஃபுல் என்ஜாய் பண்ணாங்க, அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் நிக்கிறோம். நிச்சயதான் தமிழ்நாடானே, நீங்க தான் எங்களை ஏத்துக்கணும். நினைக்கல, ஒரு டிரைவர் மாதிரி நினைச்சு பண்ணேன் நான் வந்து இங்கே தான் ஃபைட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த டைமில் தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழில் நிறைய பாட்டெல்லாம் பாடுவேன் நான், அதனால் தமிழில் தான் ஃபஸ்ட்டு படம் நான் பையனை வச்சு பண்ணோன்ற ஒரு ஆசை இருந்தது, நிறைவேறிச்சு. அது பாக்கி மக்கள் தான் அதை ஏற்றுக்கிறதோ விடுறதோ பார்க்கணும்.